500க்கு பெட்ரோல் போடுங்க. ஓகே மேடம், போடலாம். மேடம் 100 ரூபீஸ்க்கு போட்டாச்சு. 100ஆ? 500க்கு போட சொன்னேன். ஐயோ சார், சாரி மேடம், சாரி மேடம், தப்பா புரிஞ்சிடும் மேடம், தப்பா எடுத்துக்காதீங்க மேடம். ஆல்ரெடி 100 ரூபீஸ்க்கு போட்டேன் மேடம், இப்போ நான் ஒரு 400க்கு போட்டு மொத்தமா 500 ரூபாய்க்கு பெட்ரோல் போடலாம் மேடம். கொஞ்சம் நேரம் மேடம். மேடம் கேஷா கார்டா? கார்டு. வெயிட் 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 வெயிட், நீ மீட்டர் ஜீரோவே ஆக்காம ஆல்ரெடி போட்ட 100ஓட எக்ஸ்ட்ரா 300னு போட்டு 400 என்கிட்ட கணக்கு காட்ட போற. அப்போ நான் என்ன நினைப்பேன், ஆல்ரெடி ஒரு 100 ரூபாய்க்கு போட்டுட்டாங்க, இப்போ ஒரு 400 ரூபாய்க்கு போட்டு டோட்டலா 500 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டுட்டீங்கன்னு என்ன ஏமாத்த பாக்குறீங்களா? நீ இந்த தில்லாலங்கடி வேலை பாக்குற நேரத்துல நான் கண்டுபிடிச்சிட கூடாதுன்னு டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்காக அனுப்பிச்சிருக்கேன். மேடம் மேடம் ப்ளீஸ் மேடம், கம்ப்ளைண்ட் எல்லாம் பண்ணிடாதீங்க மேடம். ஒரு தடவை முடிச்சிருங்க மேடம், இனிமேல் இந்த தப்பு நடக்காம பாத்துக்கிறேன் மேடம், ப்ளீஸ் மேடம். ஸோ இந்த மாதிரி பெட்ரோல் பங்க்ஸ்ல நிறைய ஸ்கேம் நடக்க சான்சஸ் இருக்கு. ஸோ பெட்ரோல் போடும்போது கவனமா நோட் பண்ணுங்க.